Hello viewers, today video is about different meaning of salary in different circumstances. While computing income from salary, salary and the term different meaning la varudhu, different circumstances. For example, house rent allowance calculate pannumbodhu salary thevaipadudhu. Employer contribution to provident fund தேவைப்படும்போது salary தேவைப்படுது. இது மாதிரி different occasionsல salaryன்ற meaning define பண்ணிருக்காங்க. பட் அந்த மீனிங் வந்து எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்லயோ எல்லா கேஸஸ்லயும் ஒண்ணு கிடையாது. இட் இஸ் டிஃபர் ஆகுது. Therefore different circumstancesல அதன் மீனிங் ஆஃப் salary டிஃபர் ஆகுது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ். Therefore, in the concept clear aagradhukaga iniki discussion. First of all, the salary in the component or four types of irukalam. Number one, basic salary only. Idu first category nu vechikalam. Second category, basic salary plus DA plus commission. இது செகண்ட் டைப் ஆஃப் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், பேசிக் பிளஸ் டிஏ எடுத்துக்கும் போது ஒன்லி இப் இட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. அதே மாதிரி கமிஷன் இன்க்ளூட் பண்ணணும்னா இப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆன் டர்ன் ஓவர். இதை பார்க்கலாம். அடுத்த மூணாவது கேட்டகரி சொல்லலாம், பேசிக் பிளஸ் கமிஷன் பிளஸ் டிஏ பிளஸ் ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ். இது ஒரு கேட்டகரி சொல்லலாம். இது மாதிரி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் சேலரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சேலரியை டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இன்கம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் எங்கெல்லாம் சேலரி மீனிங் ரெக்யர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் ஒன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். உங்களுக்கு தெரியும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கும் போது, for the purpose of computation of house rent allowance exemption, we need 50% of salary or 40% of salary, depend upon the cities. Then 10% of salary for comparing with the actual rent. So this 50% of salary or 40% of salary or 10% of salary in varumbodhu, what is minimum salary? The answer is, for the purpose of, note பண்ணிக்கோங்க, for the purpose of HRA computation, salary, the term salary means basic salary plus DNS allowance if it is forming part of salary plus commission if it is fixed percentage on turnover. Okay. Next, number two circums, employer contribution to recognized provident fund. இதுக்கு என்ன ப்ரொவிஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இஸ் எக்ஸம்ட் அப் டு 12% ஆஃப் சேலரி. ஹியர் த க்வெஸ்சன் அரைஸ், வாட் இஸ் மீன் பை சேலரி, எந்த சேலரியில 12% கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர், ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கம்பியூட்டேஷன் ஆஃப் எக்ஸம்ஷன் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், த டேர்ம் சேலரி includes basic salary plus DA if it is forming part of salary plus commission if it is based on turnover. Okay. அடுத்த மூணாவது circumstances, for the purpose of computation of value of accommodation facility. பிகாஸ் கிராஸ் சேலரி போடும்போது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தோம்,
நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஐ பார்ப்போம். முக்கியமான ஐட்டம் அதர் முக்கியமான ஐட்டம் வந்து வேல்யூஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் ஆர் கன்செஷனல் ரெண்ட் ஹவுஸ். அங்கே ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அது இட் இஸ் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் டிபெண்ட் அப்பான் த பாப்புலேஷன் ஆஃப் தி சிட்டி. இப் இட் இஸ் நாட் ஓன்டு பை த எம்ப்ளாயர் 15% ஆஃப் சேலரி. சப்போஸ் லெஸ் தென் 10 lakhs 7.5%, தென் 10%, தென் 15%. இதெல்லாம் சேலரியில கண்டுபிடிக்கணும். 7.5% ஆஃப் சேலரி ஆர் 10% ஆஃப் சேலரி ஆர் 15% ஆஃப் சேலரி ஆர் ரிக்வயர்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ். ஹியர் த க்வெஸ்சன் அரைஸ், வாட் இஸ் மீன் வித் சேலரி? எந்த சேலரியில நாம 7.5% கண்டுபிடிக்கணும், எந்த சேலரியில 15% கண்டுபிடிக்கணும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி த டேம் சேலரி இன்க்ளூட்ஸ் பேசிக் சேலரி பிளஸ் டிஏ ஆல்வேஸ் whether it is fixed percent, whether it is forming part of salary or non-forming part of salary, plus commission always, whether it is fixed percentage on turnover or fixed monthly amount, plus all taxable allowances but does not include advance salary and arrear salary and employer taxable value of employer contribution to RPF. The resultant value is salary for the purpose of computation of rent free house. Okay, next case, computing salary income, we find gross salary. Next, to find out net salary, deduction under section 16 is allowed. You know the entertainment allowance, the deduction for entertainment allowance is allowed in the case of government employees on the basis of certain provisions, and the provisions of first item 20% of salary. Here the question arises, what is meant by salary? The answer is, please note down, for the purpose of computation of deduction from employment, deduction for entertainment allowance, the term salary means basic salary only, does not include any other item. Okay, next item, நம்ம retirement benefits பார்க்கிறோம். retirement benefits ல first பார்த்தீங்கன்னா leave salary or leave encashment, that is at the time of retirement the employer will give leave encashment for the consideration of leave not availed by the employee. Here the question arises, while calculating the exemption part of the leave salary, the average salary is to be taken. The 10 months average salary is to be taken. Here the question arises, what is meant by salary? Here also the answer is, for the purpose of computation of exemption from leave salary, the term salary means basic salary plus DA if it is forming part of salary, plus commission if it is based on turnover or sales. Okay, next the remaining item is gratuity. We know gratuity, there are two types, gratuity covered by the gratuity act, gratuity not covered by the gratuity act. For the purpose of, first of all we take gratuity, employees not covered under the gratuity act. In this case also average salary is required. Here the question arises, what is going to be salary? The answer is, for the purpose of computation of exemption on gratuity in the case of the employees not covered by the gratuity act, the term salary means basic plus DA if it is forming part of salary, plus commission if it is based on fixed percentage of turnover. Okay, last one, in the case of gratuity covered by the gratuity act,
Here also, the average last month salary is required. Last month salary. Here the question arises, what is meant by salary? In this case, for the purpose of the answer is, for the purpose of computation of gratuity, which is covered under the Gratuity Act, the term salary means basic plus DA only. Okay. Kadesi point. For the purpose of determination of specified employee, nama yerkane paathirukrom, certain perquisites are law taxable only in the hands of specified employees. For the purpose of determination of specified employee, we have to calculate cash salary or monetary salary, whether it does not exceed rupees 50,000 or not. In that case, how to calculate salary? Therefore, the answer is, for the purpose of determination of specified employee, the term salary includes basic salary plus DA plus commission plus bonus plus all other taxable allowances minus deduction for standard deduction, deduction for entertainment allowance minus deduction for professional tax. The resultant value is called as cash salary for the purpose of determination of specified employee. Okay, so far what we have discussed in this video is salary, the meaning of salary in different circumstances. அதுதான் பார்த்துக்கிறோம். I repeat once again, for HRA க்கு what is mean by salary to find out 50%, 40%, 10%. For contribution to recognized provident fund, we have to calculate 12% of salary. And the case of what is mean by salary. For the valuation of rent-free house, we require 75% of salary or 10% of salary or 15% of salary. In that case, what is mean by salary? In the case of deduction for entertainment allowance, we require 20% of salary. In that case, what is mean by salary? In the case of leave encashment, the exemption is allowed on the basis of average salary. In that case, what is mean by salary? In the case of gratuity, the exemption is based on last month salary and average salary. In these cases, what is the meaning of salary? இதைத்தான் இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா வியூ பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. பிளஸ் எங்களுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.